நீளம், அது மனிதனை மனிதனாக்குவதற்காக இந்த மூட நம்பிக்கை மலிந்த இந்திய தேசத்தில் மனிதனை மனிதனாக்குவதற்காக அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய அறிவு கூர்மையால் கோடிக்கணக்கான மக்கள் மானத்தை மீட்ட, சாதியின் பெயரால் பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட மனிதனினுடைய மானத்தை காத்த மகத்தான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய வலிமைதான், அடையாளம்தான் நீளம். அந்த நீளம் இன்னமும் சாதியை ஒழிப்பதற்காக சுதந்திரம் பெற்று நவீன மானுட சமூகம் தலைநிமிர்ந்த பொழுதும் கூட இன்னமும் சாதியை ஒழிப்பதற்காக பேரணி நடத்தி, நாம் மாநாடு நடத்தி இன்னமும் சமூகத்திற்குள்ளேயும் அரசுக்குள்ளேயும் போராட வேண்டிய நிலை அறிவு சமூகத்திற்கு தாழ்வு இழுக்கு. ஆனால் இந்தியாவிலேயே சாதியை ஒழிப்பதற்கு நீலச்சட்டை பேரணி தாய்த்தமிழ் நாட்டின் மேற்கு மண்டலம் கோவையிலே வெள்ளம் போல் குழுமி இருக்கிற இந்த பேரணியுடைய தீர்மானம் கட்டாயமாக மிக விரைவில் நம்முடைய நீண்டகால கோரிக்கை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டுண்டு கிடந்த இந்த அடிமை சங்கிலியை கடைசி கண்ணியையும் அறுத்தெறுகிற மூல விசைதான் இந்த பேரணி என்பதற்கு சான்றுதான் நூற்றுக்கணக்கான இயக்கங்கள். அதிலே நீளம் மனிதனை மனிதனாக்குகிறது, கருப்பு மனிதனை மாண்புமிகு மனிதனாக்குகிறது. அதுதான் நீளமும் கருப்பும் இணைந்து இந்த பேரணியை நடத்தியிருக்கிறது. அது நீளம் என்பது சாதியை மட்டும் ஒழிப்பதற்காக போராடவில்லை, கருப்பு என்பது சாதியை மட்டும் ஒழிப்பதற்காக போராடுவதில்லை, அது மனிதரை மனிதனாக்குவதற்கும் மானமும் அறிவும் உள்ள மனிதனுடைய சமூகத்திலே சமத்துவத்தை உருவாக்குவதற்கு, இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை, தனி மனித உரிமையை, அது இந்திய தேசத்திலே அல்லது உலகத்தில் எங்கு ஆபத்து வந்தாலும் அதை பெறுவதற்காக போராடுகிற மகத்தான வண்ணம்தான் நீளமும் கருப்பும். அது மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், ஒடுக்குமுறைகளுக்கு நீதியின் பெயரால் அடக்குமுறைகள் ஏவப்பட்டாலும், அது இனம் என்றாலும் மொழி என்றாலும் தாழ்வு எங்கிருந்தாலும், அது பெண்ணடிமை என்றாலும், எத்தனை அடிமை தகர்த்தெறிய இந்த இரண்டு வண்ணம்தான் இப்பொழுது களத்திலே போராடுகிறது. இன்னும் சொல்ல போனால் காவியினுடைய நிறம் வலிமை பெற்று வருகிற பொழுது அந்த காவியை வளரவிடாமல் தடுப்பதிலே நீளமும் கருப்பும் தான் களத்திலே எப்பொழுதும் முனைந்து போராடுகிறது. அந்த போராட்டம் வெற்றி பெற இந்த சாதியை ஒழித்து சமத்துவத்தை நிறுவுவதற்கு அணி சேர்ந்த இந்த பேரணி பற்றி படர்ந்து நோக்கம் நிறைவேற உங்களோடு தனியரசு கரம்பற்றி களத்தில் காலமெல்லாம் பணியாற்றி வருகின்ற உறுதியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.